வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இந்த வருஷம் ஜனவரி மாதம் வழியான மிஸ்ஸிங் என்ற ஒரு த்ரில்லிங்கான படத்தோட முழு கதையும் சொல்ல போகிறேன். இந்த படம் ஸ்க்ரீன் லைஃப் ஜானரை சார்ந்தது, அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அல்லது மொபைல் ஸ்க்ரீன்லேயே திரைக்கதை முழுவதையும் காட்சிப்படுத்திருப்பாங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போவோம். ஜூன் அலன் சின்னவளாக இருக்கும்போதே அவரோட அப்பா ஜேம்ஸ் மூளை கட்டி வந்து இறந்துடுறாரு. அவள் அம்மா கிரேஸ் அவளை தனியாக கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. ஒரு நாள் தன்னோட பரபரப்பான வேலையிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணுறா. அதனால தன் ஆத்மா சிநேகிதியும் வக்கீலுமான ஹீத்தர் பராமரிப்பில் ஜூனை விட்டுட்டு கிரேஸ் கொலம்பியாவுக்கு தன் பாய் ஃப்ரெண்ட் கெவினோட விடுமுறை கழிக்க போகிறான். போனவ அந்த இடத்துல காணாம போயிடுறா. ஜூன் அங்க இருக்கிற அமெரிக்கன் தூதரத்துக்கு தெரியப்படுத்தினாலும் அவங்களோட மெத்தன போக்கு பிடிக்காம அம்மாவை தேடுற பொறுப்ப தன் வசமுள்ள டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. முதல்ல அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போன் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்களான்னு கேட்கிறா. அந்த ஹோட்டல்காரங்கிட்ட தெளிவான பதில் வராதனால அங்க இருக்க ஹோட்டல் கேமரா மூலம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்க அவன் அது 48 மணி நேரத்துல அதுல இருக்க பழைய பதிவு தானா அழிக்கப்படும் சொல்றான். அந்த ஒளிப்பதிவோட காப்பி எடுக்கிறதுக்கு அங்க ஃப்ரீலான்ஸா வேலை பண்ற ஜேவியர் என்ற ஆளுகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறா. அம்மாவோட மேல ஓபன் பண்ண பார்த்து முடியாதனால கெவினோட ஜிமெயில் கணக்கை ஹேக் செஞ்சு பார்க்கும்போது கெவின் பல பெண்களை பணத்துக்காக ஏமாத்தின குற்றத்திற்காக சிறையில் இருந்த ஆளுன்னு தெரிய வருது. இன்னும் தேடும்போது முன்னாள் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்தில் கெவினோட பழகின ஜிம்மியை காண்டாக்ட் பண்றா. ஆனா அவனும் கெவின் திருந்துட்டதாகவும் கிரேஸை உண்மையாக காதலிப்பதா சொல்றான். ஜூன் இறுதியில் தன் தாயாரோட டேட்டிங் சாட்டுக்குள்ள போகும்போது கெவினோட விஷயம் தன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிறத புரிஞ்சுக்கிறா. இதற்கு நடுவில் ஜேவியர் அந்த ஹோட்டல் கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னு சொல்றான். அதற்கு மேல கெவின் அங்க இருக்கிற கடையில் ஒரு பூட்டு வாங்கியிருக்கிறதாகவும் சொல்றான். அடுத்த எஃபிஐ அதிகாரி கொலம்பியாவில் ஒரு கூட்டம் கெவினையும் கிரேஸையும் கடத்துற காட்சிகள் தன்னை கிடைச்சிருக்கிறதா தெரிவிக்கிறார். அந்த கடத்தல் ஃபுட்டேஜ்ல கெவின் தன் அம்மாவோட தோற்றத்தில் இருக்கிற ஒரு நடிகை ஆள்மாறாட்டம் செய்ய சொல்லி அந்த கடத்தல் நாடகத்தை நடத்தியிருக்கான்னு, அதே சமயத்தில் கிரேஸ் கொலம்பியாவுக்கு போகவே இல்லைன்னு தெரியப்படுத்துறாங்க. அவ அம்மாவும் கடந்த காலத்தில் பல மாற்று பெயர்களை பயன்படுத்தியிருக்கான்னு தெரிய வருது. அவளோட கடந்த காலத்தை யாரும் நோண்டாதபடி இருக்க ஒரு கோர்ட் உத்தரவோடு இருக்கிறதா தெரிய வருது. அதனால போலீஸ் கிரேஸ் காணாம போனதுக்கு அவளே ஒரு காரணம்னு சந்தேகப்படுது. ஜூன் தன்னோட அம்மா குற்றமற்றவன்னு சத்தியம் செய்யறா. அதுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு அவங்களை அழைச்சிட்டு போக வந்த வாடகை கார் திருடப்பட்டதுன்னு தெரிய வந்து போலீஸ் ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை தொடங்குது. ஜூன் அடுத்து அம்மாவோட வக்கீல் ஹீத்தர்னால அந்த கோர்ட் முத்திரை எடுக்க முடியுமான்னு கேட்க அதுக்கு ஒரு வாரம் ஆகிடுன்னு சொல்லி அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. ஜூன் இப்போ இன்டர்நெட்ல ரகசியமா மறைச்சு வைக்கப்பட்ட விஷயங்களை எடுப்பதற்கான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி திரும்பவும் கெவினோட மெயிலை செக் பண்றா. அப்போ கெவினுக்கும் ஹீத்தருக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு என்கிரிப்டட் தொடர்பு இருந்ததை கண்டுபிடிக்கிறா. அதுல ஜூன் கிட்ட எதுவும் சொல்லலையேன்னு கெவின் கேட்ட கேள்விக்கு ஹீத்தர் இல்லையேன்னு சொல்லியிருக்கா. ஜூனுக்கு ஹீத்தர் மேல சந்தேகம் வந்து அவரோட ஆபீஸ்க்கு போனா அங்க எல்லாம் கலைக்கப்பட்டு அவ கம்ப்யூட்டர்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு. மேலும் அவ கொலை செய்யப்பட்டு சடலமா அங்க கிடக்கிறத பாக்குறா. கொலம்பியாவில போலீஸ் கெவின் சார்ந்த சோதனையின் போது ஒரு இடத்துல கெவின் சரணடைஞ்சும் சுடப்பட்டு கொல்லப்படுற நேரடி காட்சிகளை ஜூன் பார்க்க நேரிடுது. இப்போ அவ அம்மாவை கண்டுபிடிக்கிற எல்லா வழியும் அடைபட்டு போச்சு. ஜூன் தன் மறுச்சியை விடாம திரும்பவும் அம்மாவோட இமெயில், தன் அம்மா எப்பவும் அழைக்கிற செல்ல பேரை டைப் பண்ண அது ஓபன் ஆகுது. அதுல செக் பண்ணும் போது தன் அம்மாவை யாரோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு இருக்கிற ஒரு மெயிலை பாக்குறா. அந்த மெயில இருந்து கெவினுக்கு சில பாதுகாப்பு கேமராக்களை அனுப்புனதுக்கான குறிப்பையும் பாக்குறா. அது நிவேடா என்ற இடத்துல விடுமுறையை கழிக்க பயன்படுத்தப்பட்ட அவங்களோட பழைய கைவிடப்பட்ட வீட்டுல அதை பிக்ஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கிறது தெரிய வருது. இந்த சமயத்துல குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு நிலையத்துல கெவினை பார்த்த ஜிம்மி ஜூனை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்றான். அவ திறக்காத போது தன் முகத்தை காட்டுறான். அந்த முகம் இறந்து போனதா சொல்லப்பட்ட தன் அப்பாவா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அவனை உள்ள விட்டு என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது கிரேஸ் தன் கிட்ட எப்பவுமே சண்டை போடுவான்னு, கொஞ்சம் நிலை இல்லாத மனசு இருக்கிறவ தன்னை ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக சிறையில் அடைச்சிட்டு ஜூனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டதாக சொல்றான். இருந்தாலும் கெவின் சிறையில் அடைக்கப்பட்ட அதே நேரத்துல தான் இருந்தது அறியாம அவன் வெளிப்படுத்தும் போது ஜூனுக்கு அவன் தான் தன்னோட அம்மா காணா போனதற்கு காரணம் உணர்றான். ஜேம்ஸ் போதை கடிமையாக இருந்து பல கஷ்டங்களை கிரேஸை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆபத்தான ஆளா மாறினதால கிரேஸும் ஹீத்தரும் ஜூன் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவனுக்கு புற்றுநோய் வந்து இறந்துட்டதா சொல்லி உண்மையை மறைச்சி இருக்கிறது ஜூனுக்கு பின்னாடி தெரிய வருது. ஜேம்ஸ் கிரேஸை பழி வாங்குறதுக்காக சிறையில சந்திச்ச கெவினை வருங்கால காதலனா காட்ட வச்சு பேரை மாத்தி இடத்த மாத்தி இருந்த கிரேஸை கண்டுபிடிச்சிருக்கான். ஜேம்ஸ் இவளுக்கும் தன் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு ஜூனியும் கடத்தி நிவேடால இருக்கிற பாழடைஞ்ச வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கட்டி வைக்கிறான். ஜேம்ஸ் கிரேஸை அடைச்சு வைக்கப்பட்ட இடத்துக்கு போய் அவளை வெளியே வான்னு சொல்லி ஜூன் போட்டிருந்த மேல்கோட்டை அவன் மேல வீசிடுகிறான். அதை பார்த்த கிரேஸ் பக்கத்தில் இருக்க கட்டை எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு ஜூனோட இடத்துக்கு போயிட்டு அவ கை கால் கட்ட விடுவிக்கிறா. ஜூன் உடனே தன் கட்டியிருக்க வாட்ச் மூலமா ஜேவியரை கூப்பிட்டு தான் இருக்க இடம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி போலீஸை கூப்பிட சொல்றா. ஆனா அதுக்குள்ள பேட்டரி இல்லாதனால சரியானபடி மெசேஜ் ரீச் ஆச்சான்னு தெரியாம போகுது. அப்போ திரும்பவும் வந்த ஜேம்ஸ்னால கிரேஸ் உடப்படுறா. ஜூன் ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்கும் போது கிரேஸ் அங்கிருந்த கூர்மையான உடஞ்ச கண்ணாடி மூலமா ஜேம்ஸ் கழுத்துல உயிர் போகும்படி குத்திடுறா. ஜேம்ஸ் தன்னை கடத்தும் போது ஜூன் தன்னோட லேப்டாப்பை மூடாதது ஞாபகம் வருது. உடனே அங்க பொறுத்திருக்கிற கேமரா மூலமா சிறிய கூப்பிட்டு தன் போனை ஆக்டிவேட் பண்ணி போலீஸை கூப்பிடுறா. போலீஸும் அவங்களை சரியான சமயத்துல வந்து காப்பாத்திடுது. பல மாதங்களுக்கு அப்புறமா கிரேஸ் அந்த துப்பாக்கி சூட்ல இருந்து குணமாகி இருக்கா. ஜூன் கொலம்பியாவில் தனக்கு உதவின ஜேவியரை தன் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தின பிறகு கிரேஸ் ஜேவியரோட தன் நட்பை தொடங்குறா. ஜூனும் கிரேஸும் தங்களுக்கிடையே இருக்க அன்பை வெளிப்படுத்தும் மெசேஜஸ் பார்க்கறோம். ஜூன் கல்லூரிக்கு போவதும் இவங்க கதை அன்ஃபிக்ஷன் டிவி ஷோல வரதுமா இந்த கதை முடியுது. சரி நண்பர்களே, இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன். இதை பத்தி உங்களோட விமர்சனங்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் என்னுடைய பதிவு உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும்.
பார்க்கணுன்னா அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.